இந்த பிக்சாட்ரி லைட் ரூம்லாம் தூக்கி போட்டு நோட்டு பேப்பரில் எப்படி செம்மையாக படம் வரையுதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக சாம் ஆட் அப்படின்ற யூடியூப் சேனல் போய் பாருங்கள் சூப்பராக படம் வரைஞ்சி போட்டிருக்காப்புல டைம் லாப்ஸில் தான் இப்போ போட்டிருக்காரு கூடி சீக்கிரமாக படம் வரையிறது அப்படின்னு போடுவார் போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு செம்ம கடுப்பு கடுப்பில் இருப்பீங்கன்னு தெரியும் நம்ம இன்னைக்கு வீடியோ போடுறோமா இல்லையான்னு வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஒஃபிஷியல் சேனலோட ஐடி வந்து கொடுத்துருக்கேன் அதை போய் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நான் வீடியோ போடுறேன்னா இல்லையா அப்படின்னு அது வந்து போட்டு

தினமும் ஆறு மணிக்கு தான் இனி நம்ம சேனல்ல வீடியோ வரப்போகுது இந்த வீடியோ எதை பத்தி இருக்குன்னா தமிழை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் லைட் ரூம்ல வந்து எப்படி டார்க்கா வந்து ஒரு போட்டோ எடிட் பண்ண போறது தான் பாக்க போறோம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப் யூஸ் பண்ண போறோம் ஒன்று ஒரு ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ எடுக்கும் போதே கோடைக்ஸ் வச்சு எடுக்கிறது அளவுக்கு அந்த அளவு இல்லை ஒரு பேக் சைட்ல வந்து நல்லா டார்க்கா இருக்கும்போது டார்க்கா இருக்கு நம்ம வந்து போட்டோ எடுக்கிறோம் அதை வந்து இன்னும் டார்க்கா இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எப்படி மாத்துறது அப்படின்னு தான் ஸ்டெப் பாக்க போறோம் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பகல்ல எடுத்துட்டோம் ஃபுல்லா மரமா இருக்கு ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இல்ல ஒரு மாதிரி இருக்கு அதை வந்து எப்படி நல்லா டார்க் ஆக்குறது அப்படின்னு வந்து ரெண்டாவ ஸ்டெப்ல பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமே சூப்பர் சூப்பரான வீடியோஸ் வருது நம்ம சேனலில் இந்தெந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் கேட்கணும்னு தோணுதோ மறக்காம வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் மெசேஜ் பண்ண 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 அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பச்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க இந்த அடிண்டிக்காக நம்ம பயன்படுத்த போகிறது என்ன பார்த்தீங்கன்னா லைட்ரூம் ஆப்பு தான் லைட் லைட்ரூம் தான் போட்டிருந்தேன் லைட்ரூம் வந்து கலர் கரெக்ஷன் சத்தியமாக சூப்பரான ஆப்புங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லைட்ரூம் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஆட் பண்ணோம்னா செம்ம செம்மையான எடிட்டிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்பு தான் இந்த லைட்ரூம் ஆப்பு ஸோ வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம இப்போ வந்து டார்க் மோடு தானே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்படி மேலே தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் இதில் வந்து அந்த எது சொல்கிறது கலர் பாயிண்ட் இருக்குல்ல கலர் பாயிண்ட்டில் வந்து மிக்ஸை கிளிக் பண்ணுறீங்க மிக்ஸை கிளிக் பண்ணிட்டு பச்சை கலரை கிளிக் பண்ணி ஹியூவை வந்து ஃபுல்லாக தள்ளி மஞ்சள் கலர் பக்கம் கொண்டு வரீங்க முதல்ல பச்சை கலரு மாதிரி அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அதில் உள்ள ஹியூவையும் இப்படி தள்ளி கொண்டு வரீங்க இந்த பக்கம் ஃபுல்லாக தள்ளி கொண்டு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலராக இருக்கும் அதை பற்றி கவலைப்படீங்க நமக்கு நமக்கு கருப்பு கிடச்சா போதும்ல இப்போ பச்சை கலரை கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள சாச்சுரேஷனை ஃபுல்லாக குறைக்கிறீங்க அதே மாதிரி அந்த நீல கலரில் உள்ள சாச்சுரேஷனையும் ஃபுல்லாக குறைக்கிறீங்க அப்படியே பச்சை கலர் உள்ளதையும் குறைக்கிறீங்க ஏன்டா இதுக்கு எதுக்குடா நீ அந்த பக்கம் தள்ளிட்டு குறைச்ச அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த இந்த பக்கம் அதாவது ஹியூ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு குறைச்சோம்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் இப்போ ஹியூ வந்து சேஞ்ச் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பச்சை கலர் அடித்த மாதிரி இருக்குது இப்போ ஹியூ சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு மாதிரி எல்லோ இஷ் ஆரஞ்சு கலர் ஷேட் ஆயிடுது அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மெயினாக வந்து பிளாக் அண்டு டார்க் பிளாக்கு இல்லைனா அந்த அதில் வந்து ஆரஞ்சு வேறு ஏதாவது கலர் இருக்க மாதிரி இப்போ பச்சை கலர் தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பச்சை கலர் வச்சுக்கலாம் பாக்கி எல்லா கலரையும் குறச்சிக்கலாம் இப்போ வந்து நான் இதை வந்து ரெட்டு இந்த இடத்துல உள்ள ரெட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க அந்த ஆரஞ்சு மட்டும் தான் மெயின் கன்செப்டாக எடுத்துருங்க ஸோ வந்து இதெல்லாம் குறைச்சாச்சு இதில் உள்ள தேவையில்லாத கலர் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணி லூமினஸ் வந்து கொஞ்சம் கூட்டுறோம் ஏன்னா இந்த உடம்புல இருக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாதாரண எடிட்டிங்லையும் இந்த ஆரஞ்சு கலரோட லூமினஸ் கூட்டினோம்னா எல்லாம் நல்லா பிரைட் ஆகும் ஓகே இப்போ டன் கொடுத்துடலாம் டன் கொடுத்துட்டு மேலே சூரியகாந்தி பூருக்குள்ள அந்த சூரியகாந்தி அதாவது லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதோட அந்த அதோடய வேலை இதில் வந்து நம்ம என்ன பண்ண வரோம்னா பிளாக் ஹெல்மெட் போட்டிருக்கனால நான் பிளாக்கு வந்து எவ்வளோ குறைச்சாலும் என் ஃபேஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது அதாகப்பட்டது என்னென்னா இப்போ நம்ம ஹெல்மெட்டு போடாமல் ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ ரெட்டாவது பண்ணுவோம் இது பண்ணுவோம் ஃபஸ்ட் சம்பளாக இது பண்ணுவோம் பண்ணிவிட்டு இதோட ப்ரைஸ் செட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து நான் ப்ளாக்கை வந்து நல்லா குறைச்சிக்கணும் ஒரு அளவு ஒரு ஒரு ஃபிஃப்டி எழுபத்தஞ்சு குறைச்சிக்கலாம் ஓகே எழுபத்தஞ்சி குறைச்சோடனே நல்லா டார்க் ஆகிடுச்சி ஒயிட்டை வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வச்சுக்கோங்க ஒயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கட்டும் ஷேடோ வந்து கொஞ்சம் கூட்டிக்குவோம் லேஸாக ஒரு முப்பது கூட்டிக்குவோம் ஹைலைட்டை வந்து குறைக்கிறோம் ஹைலைட் வந்து ஒரு அம் அறுபதுக்கு வச்சுக்கலாம் நம்ம வைக்கிறதான நம்ம ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அறுபது வச்சுக்கலாம் கான்ட்ராஸ்ட் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நல்லா டார்க் ஆகிடுச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு உள்ளதையும் இப்போ உள்ளதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது ஃபர்ஸ்ட்டு உள்ளது இது வந்து ஆஃப்டர் எடிட்டு இதில் வந்து எக்ஸ்போசர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு பொடிக்கு ஒரு 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 கொஞ்சம் லேசாக கூட்டணுன்னா ரொம்ப ஓராயிடும் இது வந்து நல்ல ஒரு ஒயிட் டோன் கிடைக்கும் கூட்டினா ஒரு ஒயிட் டோன் கிடைக்கும் நான் வந்து ஒரு மா சீரோவில் மைனஸ் ஒரு ஆறு வச்சுக்கிறேன் கொஞ்சம் டார்க்கான ஃபேடு கிடைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து இப்போ இதில் உள்ள கலர் கரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு வேறு ஒன்றுமே பண்ண இப்போ உங்களுக்கு தெரியும் இது நல்லா ப்ரைட்டாக இருக்குது இப்போ டார்க் ஆகிடுச்சு அடுத்து வந்து அது கீழே உள்ள கலரு அதுக்கு கீழே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து விஜினிட்டி வந்து நீங்கள் குறைக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ விஜினிட்டி வேணுமோ அவ்வளோ விஜினிட்டி குறைச்சிட்டு அது கீழே மிட் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து லேயஸாக கூட்டுறீங்க அப்போது ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு ஸ்மூத்து கிடைக்கும் அதே மாதிரி ஃபெதரையும் நீங்கள் ஃபெதரை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபெதர் அப்படின்னு புரியும் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம கூட்டிக்கிட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கும் எல்லா ஃபோட்டோக்குமே இது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே அது கீழே இல்லை இதுக்கு மேலே டெக்ஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகணும்னா நீங்கள் மைனஸ்க்கு போங்க மைனஸ்க்கு போனால் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்மூத்தாயிரும் நல்ல ஷார்ப்பனாக வேணும்னா நீங்கள் அறுபது அறுபத்திரெண்டு போனீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நல்லா ஷார்ப்பான ஆயிரும் இப்போ தான் நம்ம ஷார்ப்பு தான் வச்சிருக்கோம் டெக்ஸ்டர் வந்து இந்த ஹெல்மெட் போட்டிருக்கிறது மொபைல் ஃபோட்டோகிராஃபி அதுக்கு தான் யூஸ் பண்ணவே முடியுமே தவிர நம்மளோட வந்து பர்சனல் ஃபோட்டோ போர்ட்ரேட் ஃபோட்டோக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா இப்போ வந்து இதில் நான் ஜீரோ வச்சுக்கிறேன் இல்லை வேண்டாம் ஒரு பத்து வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கு கீழே ஒரு முக்கோணம் இருக்குது பார்த்திங்கல்ல முக்கோணத்தில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஷார்ப்பனிங்க கூட்ட போகிறோம் இது வந்து எல்லா ஃபோட்டோக்கும் சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து நல்ல ஒரு ஷார்பன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொய்யின்னு இருக்கும் இப்போ நான் ஷார்பன் கூட்ட கூட்ட அந்த ஃபோட்டோ வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் ஃபுல் ஹெச்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படியே நாய்ஸ் டிடெக்ஷன் எதுக்குன்னா அதில் இருக்க கிரெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத்தான செம்மையான ஃபீல் கிடைக்கிறதுக்காக இப்போ நம்மளோட ஃபோட்டோ முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாமா இது வந்து நார்மலு இது வந்து எடிட் பண்ணது செம்ம டார்க்காக இருக்குல்ல இதோட டிஸ் இச்சு ப்ரீசெட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து இதை நம்ம இந்த ப்ரீசெட்டை வந்து நம்ம எடுத்து நம்ம வேற ஒரு ஃபோட்டோவில் ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு ஜஸ்ட் ஷேர் கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுக்குறீங்க டிஎன்ஜி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதை வந்து ப்ரீசெட் உங்களுக்கு தரணுமா இல்லையா தரணும் இல்லை அதுக்காக சேவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து மூணு புள்ளியை கிளிக் பண்ணி கோப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் தள்ளிவிட்டு இந்த ஃபோட்டோ இல்லையா இந்த ஃபோட்டோ தான் மேலே இருக்க மூணு புள்ளியை கிளிக் பண்ணி பேஸு செட்டிங்ஸ் கொடுக்குறேன் வரவும் மாட்டானுங்க சீக்கிரமாகவும் மாட்டானுங்க அதுக்கு முன்னாடி அது வரத்துக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இனி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏனென்றால் எனக்கு என்ன வீடியோ போகணும் ஐடியாவே கிடைக்கல டெய்லி வீடியோ போடணும் நினைக்கிறேன் ஏதோ ஐடியா கிடைச்சா வீடியோ போடலாம் இப்போ வந்து நம்ம பேஸ் செட்டிங்ஸ் கொடுத்துடலாம் செம்ம டார்க் ஆகிடுச்சி ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சி இப்போ இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து இதை வந்து லைட் கரெக்ஷன்ல தான் பண்ண போகிறோம் லைட் கரெக்ஷனில் இது எடுத்து லூமினஸ் கரெக்டாக இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற லைட்டு இது வந்து லைட்டு இது கீழே உள்ளது வந்து கலரு மேலே இருக்க சூரியகாந்தி பூ வந்து லைட்டு இப்போ இதில் வந்து நம்ம பிளாக்கை வந்து ரொம்ப குறச்சிருக்கக்கூடாது ஒன்று ஒயிட்டை வந்து குறைச்சிருக்கவே கூடாது ஹைலைட்ஸை குறைச்சிருக்கக்கூடாது ஷேடோ குறைச்சிருக்கக்கூடாது இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோட நார்மல் இப்படி இருக்குது எடிட் பண்ணது இப்படி இருக்குது இந்த இடத்துல சந்தனம் வச்சது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தொண்டைக்கிட்டையெல்லாம் ஒரு மாதிரி கிரெயின் சுழ்ந்துருக்குல அதுக்கு காரணம் வந்து நல்ல கேமராவில் எடுக்காதான் காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்ஸ்டர் கூட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்டர் வந்து குறைக்கிறோம் குறைச்சோம்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் தெரியாது இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்டரை வந்து குறைச்சிங்க அப்படின்னா கிரெயின்ஸ் தெரியாது அதே மாதிரி ஷார்ப்பனிங் ரொம்ப கூட்டி வச்சுருக்கேன் ஸோ வந்து அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் நாய்ஸ் ரிடக்ஷனையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு அந்த சந்தனம் வச்சாதான் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்போ வந்து இது நார்மலு எடிட் பண்ணணும் இது நல்ல டார்க் மோடு இந்த ப்ரீசெட் உங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தந்த கலர் தான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ப்ரீசெட் லைட் ரூம் ப்ரீசெட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வரும் அதை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ணனை சப்ரைஸ் பண்ணணும்